இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நேற்று பங்குனி உத்திரத்தில் முருகன் கோவிலில் நடந்த ஒரு அதிசய வீடியோ காட்சி தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற அந்த அதிசய காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முருகனுடைய அந்த அற்புதமான அதிசயத்தை வந்து நீங்கள் நேரில் பார்த்தது போலவே இருக்கும். அதாவது நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பங்குனி உத்திரம். ஸோ இந்த பங்குனி உத்திர நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிறப்பான வழிபாடுகள் எல்லா முருகன் கோவில்களிலுமே செய்யப்பட்டிருந்தது. ஸோ அந்த வகையில் ஒரு முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நேற்று ரொம்பவே சிறப்பான முறையில் அலங்காரம்லாம் செய்யப்பட்டு கற்பூர ஆராதனை காட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த கற்பூர ஆராதனை காட்டும் போது அந்த கற்பூர ஆராதனை காட்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முருகன் கண் திறந்தது போன்ற அதிசய காட்சியானது தற்போது வெளியாயிருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்து எல்லாருமே வந்து முருகனுடைய அதிசயத்தை உணரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயினாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ முருகன் கோவிலில் பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகனுடைய இந்த அதிசய வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்கணும். பார்த்து கண்டிப்பாக முருகனுடைய இந்த அற்புத காட்சியை வந்து நீங்கள் ரசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய அருளையும் வந்து பெறணும். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து சிறப்பான ஒரு நாள். இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களா முருகனுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஸோ இந்த நாள் வர அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களா எல்லா முருகன் கோவில்களிலுமே சிறப்பான வழிபாடுகள்லாம் செய்யப்படும். எல்லா முருகன் கோவில்களிலுமே தேரோட்டம் பார்த்திங்கன்னு வச்சுங்களா ரொம்பவே விமர்சையாக இந்த நாளில் நடைபெறும். ஸோ அந்த வகையில் ஒரு முருகன் கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுங்களா இந்த அதிசய வீடியோவானது வெளியாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ காட்சி பார்க்கலாம். அதன் பின்னாடி பங்குனி உத்திரத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் தெளிவாக நிறையவே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல அந்த வீடியோ காட்சி நாம பார்க்கலாம். அதே போல் இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி இப்போவே ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் இந்த அதிசய வீடியோவை வந்து கண்டிப்பாக பார்க்கட்டும். ஃபஸ்ட்டு பங்குனி உத்திரத்தில் நேற்று நடந்த அந்த அதிசய வீடியோவை பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதே அந்த காட்சி தான். அந்த கற்பூர ஆராதனை காட்டும் போது அவருடைய கண்ணுக்கிட்ட வரும்போது அவருடைய கண் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திறந்தது போல் இருக்கும். ஸோ திரும்பவும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு டைம் வந்து வீடியோ வந்து ஓட்டிட்டு போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அற்புத காட்சி தான் தற்போது வெளியாயிருக்கு. தற்போது இந்த காட்சி தான் பார்த்திங்கன்னு சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே வைரலாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வைரலான காட்சியை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களா முருகன் என்று சொன்னால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு முக்கியமான கெட்டது இருந்தாலும் அது எல்லாமே வந்து ஓடி போயிடும். ஏன்னா முருகன் என்ற சொல்லுக்கு அந்த சக்தி இருக்குது. ஸோ அந்த முருகனுக்கு உரிய மிக முக்கிய விழாக்களில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பங்குனி உத்திரமும் வந்து ஒன்று. ஸோ இந்த பங்குனி உத்திரத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பல வகையான சிறப்புகள் இருக்குது. ஸோ அது என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பங்குனி உத்திரத்தோட மகிமையை வந்து நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர்த்துக்கு தெரியாமையும் இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக மெயினாக ஷேர் பண்ணுறேன். அதே போல் பங்குனி உத்திரம் நேற்று நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு, திரும்ப அடுத்த வருட வரையும் நம்ம காத்திருக்கணும். இருந்தாலும் முருகனுடைய இந்த அதிசயத்தை நேற்று நிறைய பேர் கோவிலுக்கு போக முடியாமல் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ காட்சி ரொம்பவே அற்புதமாகவே இருந்திருக்கும். ஸோ அதனால் நேற்று தினம் பங்குனி உத்திரத்தில் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு வருத்தப்பட்டவங்க யாரும் வருத்தப்பட தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுனால கோவிலில் பங்குனி உத்திரத்தில் முருகனுடைய தரிசனத்தை கண்ட பலன் வந்து இதன் மூலியமாக கிடைக்கும். சரி வாங்க, பங்குனி உத்திரத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பொதுவாக பங்குனி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த மாதமாகும். பங்குனி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தெய்வத்தை வணங்குவதற்கும் பூஜை செய்வதற்கும் உரிய மாதம். ஸோ இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பல வைபவங்கள் வந்து இருக்குது. அதில் ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த பங்குனி உத்திரம். பொதுவாக ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நாம் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் வந்து எடுப்போம். அந்த வகையில் இந்த பங்குனியில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து ரொம்பவே சிறப்பு, அதிக மகத்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்படுது. ஸோ தெய்வ திருமணங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிகம் நடைபெற்ற மாதம் வந்து இந்த பங்குனி மாதம் என்று புராணங்களில் வந்து சொல்லப்படுது. மேலும் மாதங்களில் 12வது மாதம் பங்குனி, நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் உத்திரம். ஸோ 12வது மாதமான இந்த பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையக்கூடிய ஒரு புனித நாள் தான் பங்குனி உத்திரம் என்று சொல்லப்படுது. ஸோ பங்குனி மாதத்துடைய மிகப்பெரிய சிறப்பே இந்த பங்குனி உத்திரம்தான். அதே போல் இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஸ்ரீ ராமபிரான், சீதாதேவி, பரதன் மண்டவி, லக்ஷ்மணன், ஊர்மிளா,
சத்ருகுணன் சத்ருகீர்த்தி ஆகியோர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் திருமணம் நடந்ததாக சொல்லப்படுது. அதே போல் இந்த நாளுக்குரிய கடவுளான முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வானையை மணந்ததும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் தான் என்று சொல்லப்படுது. அதே போல் ஸ்ரீ வள்ளி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதாவது முருகனுடைய இன்னொரு மனைவி வள்ளி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அவங்க அவதரித்த நாளும் இந்த பங்குனி உத்தரம் தான் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த பங்குனி உத்தர நாளில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பல தெய்வ காரியங்கள் வந்து நடந்ததாக சொல்லப்படுது. ஸோ அதனால தான் வந்து மற்ற மாதங்களை காட்டிலும் பங்குனி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் என்று சொல்லப்படுது. அதனால தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா திதிகளையும் சரியாக நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ற பரிகாரங்களை செஞ்சு பலனடிங்க அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிறப்பு என்ன அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பங்குனி மாதத்தில் நிறைய தெய்வ காரியங்கள் நடந்ததுனால நாம் செய்யக்கூடிய பூஜைகளுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக பலன் கிடைக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பங்குனி உத்தர நாளில் இது மட்டுமா சிறப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இன்னும் நிறையவே வந்து சிறப்பு இருக்குது என்று சொல்லப்படுது. அதாவது முக்கோடி முக்கோடி தேவர்கள் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுடைய தலைவன் என்று போற்றப்படுகின்ற தேவேந்திரன் இந்திராணியை திருமணம் நடைபெற்றது கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பங்குனி உத்தர நன்னாளில் தான். ஸோ நவக்கிரகங்களில் ஒருவரான சந்திர பகவான் அழகும் திறனும் கொண்ட 27 நட்சத்திர கன்னியாரை மனம் புரிந்ததும் இந்த பங்குனி உத்தர நாளில் தான். ஸோ இந்த பங்குனி உத்தர நாளில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பல தெய்வ திருமணங்கள் நடந்ததாக புராண வரலாறு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் பங்குனி உத்தர நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லா கோவில்களிலுமே சிறப்பு வழிபாடு நேற்று செய்யப்பட்டிருந்தது. அதே போல் பங்குனி உத்தர நாளில் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நோக்கி கடு தவம் மேற்கொண்ட நாள் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நேற்றைய தினம். இதில் ஒரு அதிசயம் என்னென்னா இந்த ஒரு கடுந்தவத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திருமால் வந்து மகிழ்ந்திருக்கிறாரு, மகிழ்ந்து ஒரு வரத்தை கூட தந்தார். அதாவது திருமாலுடைய திருமார்பு இருக்குல்ல அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரத்தை வந்து பெருமாள் தந்திருந்தார். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் புராணத்தில் கூறப்பட்டிருக்கு. அதே போல் படைப்பு கடவுளான பிரம்மா தன்னுடைய நாவில் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வைத்து கொண்டது கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பங்குனி உத்தர நாளில் தான். அதே போல் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பங்குனி உத்தர நன்னாளில் தான். ஸோ இந்த பங்குனி உத்தர நன்னாளில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இவ்வளோ தெய்வ ரகசியங்கள் வந்து ஒளிஞ்சிட்ருக்கு. அதாவது நேற்று ஒரு நாளில் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு. ஸோ நேற்றைய நாளில் வழிபாடு செஞ்சுருந்திங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் நினச்சது போலவே எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இருந்தாலும் நிறைய பேர் வந்து செய்யாமல் விட்டுருந்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி இந்த வீடியோவில் முருகனுடைய அந்த கற்பூர ஆராதனை காட்சி பார்த்திங்களா, ஸோ இதுவே பார்த்திங்கன்னு நேற்று தினம் நீங்கள் பூஜையில் கிடந்து உண்டான பலன்களை வந்து உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்கும்போது பெற்றுத்தரும். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த பங்குனி உத்தர நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம் என்று ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ சொல்லியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இன்றைய தினம் வந்து நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணாலே போதும், கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முருகனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த பங்குனி உத்தர நாளில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நேற்று அனைத்து ஆலயங்கள்லையுமே வந்து சிறப்பு வழிபாடுகள் கண்டிப்பாக வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ அதனால தானே இந்த வீடியோ காட்சி கூட இப்போ நம்ம பார்க்க முடிஞ்சது. இன்றைய காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே விமர்சையாக இந்த நாளில் வந்து கோவில் திருவிழாலெல்லாம் கொண்டாடுவாங்க. நிறைய ஊரில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அக்னி சட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து விமர்சையாக பார்த்தீங்கன்னு கொண்டாடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்குறவங்க யாராவது கிராமப்புறங்களில் இருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் இப்போ திருவிழா நடந்துட்டுருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி எனக்கு வந்து சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து உங்கள் ஊரில் இப்போ திருவிழா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறேன். நான் மட்டும் கிடையாது, வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சில கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நேற்று தினம் அம்பாளுக்கு வந்து திருக்கல்யாணம் கூட நடைபெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தர பெருவிழா இந்த பங்குனி உத்தர பெருந்திருவிழா அப்படிங்கிற மாதிரி 10 விழா கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய முருகன் கோவிலெல்லாம் வந்து நடைபெறும். அறுபடை வீடு முருகன் கோவில்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே விமர்சையாக வந்து இந்த விழா நடைபெற்றிருந்திருக்கும். ஸோ அந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து போங்க. கண்டிப்பாக இந்த 10 நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து தேரோட்டம் இன்னும் நிறைய விசேஷங்கள் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க, இதெல்லாம் வந்து பங்குனி உத்தரத்துடைய சிறப்புகள். பங்குனி உத்தரத்து அன்னைக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பங்குனி உத்தர நாளுடைய சிறப்புகள் முழுமையாக நான் ஷேர் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் கொஞ்சமாக தான் ஷேர் பண்ணேன், ஃபுல்லாக கூட ஷேர் பண்ணல. கொஞ்சமாக ஷேர் பண்ணதே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ இருக்குது, இன்னும் ஃபுல்லாக ஷேர் பண்ணால் எவ்வளோ இருக்கோ அப்படிங்கிறத நீங்களும் யோசிச்சுக்கோங்க.
எனிவேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தகவல்களை நான் ஷேர் பண்ணது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி இப்போவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களா அவங்களும் இந்த அதிசய வீடியோவை பார்ப்பாங்க, அதே போல் பங்குனி உத்திரத்துடைய சிறப்பெண்ண அப்படிங்கிறத வந்து முழுமையாக தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.